ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பனவெல்லம் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பனவெல்லம் பாயாசம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாமா? பால் ஒரு கப் எடுத்துக்கோங்க, வெல்லம் பனவெல்லம் ஒரு கப், நெய் 2 டேபிள் ஸ்பூன், திராட்சை, பாதாம், முந்திரி 5-6 எடுத்துக்கோங்க, 1.5 கப் சேமியா, 4-5 ஏலக்காய் தட்டி வச்சுக்கோங்க, அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க, பேன் வச்சு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடேறட்டும். இப்போ இதுக்கு சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம், 1.5 கப் சேமியா ஆட் பண்ணிக்கிட்டு இதை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம், பால் அதில் ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணி ஒரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ காயட்டும். இந்த அளவுக்கு காஞ்சி வந்தால் போதும். இப்போ சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியாவை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. கிளறி விட்டுட்டே இருங்க. சேமியா கொஞ்சம் வேகட்டும். பொங்கி வருது பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஏலக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. கிளறி விடுங்க. பனவெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். சேமியா வெந்துருச்சு, நல்லா பனவெல்லம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். கிளறிட்டே இருங்க. பனவெல்லம் பாயாசம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பனவெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த மாதிரி பனவெல்லம் நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் வச்சுருந்த நெய், 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாம் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா பபுள் பபுளாக வந்ததுக்கப்புறம் தாளித்து அதில் கொட்டிக்கலாம். பாருங்கள், திராட்சை லேசாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு வந்தால் போதும். பாருங்கள், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அங்கே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்கள் பனவெல்லம் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா இருக்குல்ல? இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. தேங்க்யூ.